உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் நாளை பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. இது குறித்து பயிற்சியாளர் ஹாரிங்டன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். 40 நாட்கள் ஐபிஎல் திருவிழாக்கு பிறகு, ஒரு மாபெரும் திருவிழாக்கு பிறகு, அனைத்து வீரர்களும் இந்திய அணியிலிருந்து புறப்பட்டு இங்கிலாந்தில் நடைபெறும் ஒரு முக்கியமான போட்டி அல்லது உலகக்கோப்பை இது. இதற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம போனோம், ஆஸ்திரேலியா போய் நம்ம ஆஸ்திரேலியாவோட மண்ணை நம்ம ஜெயித்தோம். ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்க, பட் இந்தியாவில் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி ஃபார்மடபிள் ஒன், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சைடு ஒன்று, வெரி கான்ஃபிடென்ஸாக போயிருக்காங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தின் சீதோஷ நிலை, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு ஒத்து வருமானா, கண்டிப்பாக ஒத்து வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட 40-45 நாள் இருந்திருக்கோம். அதே சீதோஷ நிலை தான், அதே கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்கிலாண்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ஆடிருக்கோம், பட் இன்ஃபேக்ட் நம்ம தோற்றுருந்தாலும் பரவாயில்ல, பட் இட்ஸ் அ மேட்ச் இஸ் அ மேட்ச். பட் அதோட கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிளைமேட் கண்டிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பால் நிறைய ஸ்விங் ஆகும், விக்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல பவுன்ஸ் இருக்கும். இங்கிலாண்டோட மண் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சாயில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாயில் மாதிரி கிடையாது, சவுத் ஏஷியன் சாயில் மாதிரி கிடையாது. விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. இங்கே அங்கே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபாஸ்ட்டாகவே கிடையாது. பட் இந்தியன்ஸோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான சைடு, 6 பேட்ஸ்மென்ஸ் ரைட் ஆன் த ரோ, கேப்டன் விராட் கோலி அண்ட் மகேந்திர சிங் தோனி, 2 லெஜெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. பட் ஷிகர் தவன், ரோஹித் சர்மா போன்ற ஆட்கள், 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் பார்த்திங்க அப்படின்னா 6 பேட்ஸ்மென் ரைட் ஆன் த ரோ, 3 பேஸ் அட்டாக் இருக்குது, அது இல்லாமல் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெரி ஸ்ட்ராங்கஸ்ட், இங்கிலாந்து வெரி ஸ்ட்ராங், ஏன்னா அவங்க நிறைய போட்டிகளில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இட் இஸ் அ தேர்ட் டீம் டு கம் இன் டு த செமிஃபைனல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்தியா அண்ட் ஒன் மோர் டீம் இஸ் ரைட் ஆன் சே நியூசிலாண்டு, இட் இஸ் அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் நியூசிலாண்ட் இஸ் அ வெரி குட் சைட் அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு டீம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.